ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாட் மலேசியர் சேனல். நான் உங்கள் பூர்ணச்சந்திரன். நான் இந்த வீடியோவில் யாரெல்லாம் பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, நீட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தா நான் பாஸ் ஆக முடியும், எந்த இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கும். அது ஒரு சில பேத்துக்கு வந்து நான் இன்ஸ்டியூட்டில் படி சேராமே என்னால் பாஸ் ஆக முடியுமா, ஏன்னா இன்ஸ்டியூட்டில் என்னால் காசு கட்டி படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான க்வெஷ்சன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான விடையாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், சபர்மதி குருகுலம் இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரீ இன்ஸ்டியூட், அதாவது காசே கட்டாமல் நம்ம போய் ஒரு கோச்சிங் எடுத்துக்கலாம் இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் நீட்ஸ்க்கெல்லாம். அண்ட் இது வந்து வாலண்டியராக நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறனாலும் பண்ணலாம். அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு குரு தட்சணை அப்படின்னு தான் சொல்லுவார். அதில் மாதம் உங்களால் எவ்வளோ முடியுதோ கொடுக்குறன்னா கொடுக்கலாம், கொடுக்காட்டியும் இல்லை அந்த மாதிரி. அண்டு தங்கி படிக்கிறதுக்கான அட்மாஸ்பியரும் இருக்குது. தங்கி படிக்கிறதுன்னா மாதம் 2900 ரூபா, அதாவது 2900 ருபீஸ் பே பண்ணலாம். அப்படி அதுவும் என்னால் கட்ட முடியல, 2900 என்னால் கட்ட முடியல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்குது, விவசாய நிலம் இருக்காங்க, அங்கே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் போய் வேலை செய்யணும். அப்படி இல்லை, இல்லை நான் வந்து விவசாயம் பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க, அந்த பகுதியில் இருக்கிற கிராமத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து டியூஷன் எடுக்கணும், அது வந்து 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு. இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த அக்காமடேஷன் ஃபீஸும் கிடையாது. சரி, இவ்வளோ நல்ல ஒரு இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அப்படிங்கிற இடத்துல இந்த இன்ஸ்டியூட் இருக்குது. நீங்கள் கூட அந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அது வந்து இயற்கை சூழலில் தான் இருக்குது. நம்ம மாதிரி இங்கே சிட்டியிலெல்லாம் எப்படி ரொம்ப ஒரு நெரிசலில் போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறதுக்கு பதிலாக இந்த இன்ஸ்டியூட் நீங்கள் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை சூழலில் நீங்கள் விவசாயம் கற்றுக்கிட்டு நல்லாவும் படிக்கலாம். கோச்சிங் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு முதல் நான் ஏன் இந்த இன்ஸ்டியூட்டை பற்றி நான் சொல்கிறேங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில், ஃப்ரீ இன்ஸ்டியூட்டில் படித்தேன். அங்கே வந்து குணசேகரன் சார்ங்கிறவர் வந்து எனக்கு வந்து மேக்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ அவராக தனியாக அந்த இன்ஸ்டியூட்டில், ஃப்ரீ இன்ஸ்டியூட்டில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தவர் வந்து தனியாக இப்போ வந்து வேற ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து சபர்மதி குருகுலம் அப்படிங்கிறத வந்து நிறுவியிருக்காரு. இது வந்து எப்படி அவர் ஆரம்பித்தார்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த காந்தி அவர் முதலிருந்தே ஃபாலோ பண்ணிருப்பார், காந்தி வழியில் தான் ஃபாலோ பண்ணிருப்பார். அதில் வந்து அவர் சபர்மதி அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பிச்சிருந்தார் காந்தி அவர்கள். ஸோ அதன் வழியாக நம்மளும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வியாபார நோக்கு இல்லாமல் எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கிற நோக்கில் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த இன்ஸ்டியூட் பார்த்துட்டிங்கன்னா பிளாஸ்டிக்கே உபயோகிச்சிருக்க மாட்டாங்க எங்கேயுமே. ஸோ எல்லாமே இந்த பிளாஸ்டிக் வந்து அபாலிஷ் பண்ணணும், இயற்கையை வந்து எதுவுமே பேரழிவு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த இன்ஸ்டியூட் நடந்துட்டுருக்குது. ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் போய் படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் இருக்குதோ இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். எனக்கு வந்து நான் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் தான் ஃபஸ்ட் ஆளாக போய் சேர்ந்திருப்பேன். பட் ஆனால் அப்போ இது ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஸ்டார்ட் பண்ணி ஆச்சு, ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. ஸோ எல்லோரும் அந்த சபர்மதி இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சபர்மதி குருகுலம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலும் இருக்குது. அதில் ஒரு ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருப்பாங்க, அந்த சபர்மதி குருகுலமில் எப்படி இருக்குது அட்மாஸ்பியருங்கிறது எல்லாமே இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் அவரோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். யாரெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ இந்த இன்ஸ்டியூட்டுக்கு கண்ணை மூடிட்டு போய் சேர்ந்துக்கலாம். ஸோ மேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா எடுப்பார். இப்போ கூட அந்த யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிட்டுருக்காரு. இப்போ கூட டிஎன் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துச்சு, அதோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி கிளாஸ் எடுப்பார் அப்படிங்கிறது. ஸோ மேக்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக எடுப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கும் நிறைய பேர் இருக்காங்க, வாலண்டியராகவே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அங்கே போய் படிக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் பார்த்துட்டிங்கன்னா தங்கி படிக்கிறதுக்கான சீட்டு இப்போது ஒரு 50 பேர் வந்து பசங்களை வந்து அக்கோமடேட் பண்ணலான்னு சொன்னார். அண்ட் இன்னும் 20 கேர்ள்ஸ் வந்து அக்கோமடேட் அங்கே தங்கி படிக்கிறதுக்கான இது சூழல் இருக்குது. இன்னும் 50 பேர் பசங்க இப்போதைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், இன்னும் 20 பேர் கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த சென்ஸ் அங்கே தங்கி படிக்கலாம்,
ஆனால் தங்காமல் நான் போய் படிச்சுட்டு வர்றேன்னா பிரச்சனையே கிடையாது, எத்தனை பேர் வேணாலும் போய் டெய்லியும் படிச்சுட்டு வந்துக்கலாம். ஆனால் தங்கி படிக்கிறதுக்கான இப்போதைக்கு அந்த இட சூழல் பார்த்துட்டிங்கன்னா பசங்களுக்கு 50 பேர், இன்னும் 50 பேர் சேர்த்துக்கலாம், இன்னும் கேர்ள்ஸ் வந்து இன்னொரு 20 பேர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. உங்களுக்கு இன்னும் ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் வேணும்னா அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அண்டு இது வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃப்ரீ இன்ஸ்டியூட் ஆரம்பித்தாங்க, அங்கே நான் போய் படித்தேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ வந்து இது எனக்காகவே இந்த இன்ஸ்டியூட் வந்து ஓப்பன் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஸோ நான் அதில் படித்து நான் பாஸ் ஆகி வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் படிக்கணும், என்னால் வந்து ரொம்ப காசு கட்டியெல்லாம் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அண்ட் இந்த இயற்கை இந்த பலத்தை நம்ம பெருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்து அக்ரிகல்ச்சரும் பண்ணி அக்ரிகல்ச்சரும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதை வந்து முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வேறொரு விஷயம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.